ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 11/6/2024. இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு 12:30 ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று உச்சநீதிமன்ற உத்தரவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து கவுன்சிலிங் நடத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி நேற்று தீர்ப்பு வந்திருக்குது. ஸோ 6ஆம் தேதி ஜூலை 2024 கவுன்சிலிங் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, டென்டேட்டிவாக ஆல் இண்டியா கோட்டாக்கான ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூல் எந்த நாளில் இருக்கலாம். அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு டென்டேட்டிவாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க ப்ரீவியஸ் இயர்னுடைய அந்த ஷெட்யூல் டேட்டை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். இது மாற்றத்திற்கு உட்பட்டது, இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது அப்படின்ற அந்த டிஸ்க்ளைமரை கொடுத்துட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னமும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நீட் யூஜி 2024னுடைய என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க, இந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா எப்போ ஸ்டார்ட் ஆகலாம், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இது வந்து லாஸ்ட் இயர்னுடைய ரவுண்ட் 1 ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூல். அப்போது இந்த தேதியில் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 20th ஜூலை அந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இருந்து டென்டேட்டிவாக இந்த வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, 6/7/2024 கவுன்சிலிங் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா 6/7/2024, அதே போல் 7/7/2024 இந்த ரெண்டு நாளும் வெரிஃபிகேஷன் ஆஃப் த டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை த பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் என்எம்சி. அப்போ இந்த ரெண்டு நாட்களும் எந்தெந்த கல்லூரிகளெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கல்லூரியினுடைய விபரம், அங்கே இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ், இது எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் எத்தனை நாளில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ஜூலையிலேருந்து 11 ஜூலை 2024 வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா, இது மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆக 6 நாட்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட். இது வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இப்போ ஆல் இண்டியா கோட்டாக்கு. அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா, 8/7/2024 இங்கே மாற்றிக்கோங்க, 8/7/2024 இந்த தேதியிலேருந்து 12/7/2024 வரைக்கும் இருக்கலாம், 5 நாட்கள். இது வந்து சாய்ஸ் வில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங்க்கு. அடுத்தது ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது 27th ஜூலையில் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிருக்குது, 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டானுடைய அவங்களுடைய அலுவலக பணிக்காக. அப்போ இந்த 2 நாட்களும் மாணவர்களுக்குள்ள எம்சிசியினுடைய ஆஃபீஸ் ஒர்க்கு. அப்போ இந்த 2 நாட்களும் எந்தெந்த நாள், 13 ஜூலை அண்டு 14 ஜூலை, இந்த 2 நாட்கள் சீட் அலாட்மெண்ட் பண்ணலாம் ரவுண்ட் 1க்கு. இப்போது ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க, எந்தெந்த கல்லூரி அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து 15 ஜூலை 2024 இந்த நாளில் தெரிந்து கொள்ளலாம். அப்லோடிங் தி டாக்குமெண்ட் பை த கேண்டிடேட் எம்சிசி போர்ட்டல். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இது மேண்டேட்ரி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. விருப்பப்படுறவங்க அப்லோட் பண்ணிக்கலாம், விருப்பப்படாதவங்க கல்லூரியில் போய் அவங்க என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது 16/7/2024 இருக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது ஒதுக்கப்பட்ட கல்லூரி, உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நாள் 17/7/2024 வரைக்கும், மொத்தம் 5 நாட்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் சேர வேண்டிய கடைசி நாள் அப்படிங்கிறது 21/7/2024 நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய நாள். ஓகேங்களா, இது கண்டிப்பாக மாற்றத்திற்கு உட்பட்டது, இது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது.
சரிங்களா. அடுத்தது வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட், யாரெல்லாம் அந்த கல்லூரிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கல்லூரி நிர்வாகம், அந்த கல்லூரியினுடைய அலுவலர்கள் அதிகாரிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரவுண்ட் ரவுண்டில் அலாட் ஆன இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் காலேஜுக்கு வந்துட்டாங்க, இன்னும் இத்தனை பேர் வரல அப்படிங்கிறத என்எம்சிக்கு ரிப்போர்ட் பண்ணுற நாள் 21 ஜூலை 2024 22 ஜூலை 2024, மொத்தம் 2 நாட்கள். அப்போது 6ஆம் தேதி உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 22 ஜூலை 2024 வரைக்கும் இந்த ப்ராசஸ், ரவுண்ட் ஒன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடைபெறலாம். அப்போது இந்த டேட்டை வந்து டென்டேட்டிவாக நீங்கள் வச்சுக்கலாம். 6th ஜூலை 2024 இருந்து 22nd ஜூலை 2024 வரைக்கும் நடைபெறலாம் அப்படிங்கிறது, இது முழுக்க முழுக்க என்னுடைய கணிப்பு மட்டுமே, என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. ஓகே, இப்போது ஆல் இண்டியா கோட்டாக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு எந்த நாளில் ரவுண்ட் ஒன் ஷெட்யூல் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 11th ஜூலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இப்போது ஏங்க சார் அங்கேயும் இங்கேயும் 5 நாள் கேப்பு, 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிக்க சொன்னாங்கல்ல அப்படின்னா, எப்போவுமே எம்சிசி தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மற்ற மாநிலங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேட்டில் நீங்கள் கவுன்சிலிங் ஷெட்யூல் தோராயகமாக நடத்தி கொள்ளலாம். அது எதுக்காக, கவுன்சிலிங் வந்து ஆல் இண்டியா கோட்டாலையும் ஸ்டேட் கோட்டாலையும் கலந்துக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஷெட்யூல் லேப்ஸ் ஆகக்கூடாது, அதே போல் இங்கே போகிறதா அங்கே போகிறதா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கும் ஒன்றோட ஒன்று லேப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆல் இண்டியா கோட்டா கொடுக்குற ஷெட்யூலை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நடைமுறை. அப்போது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 11th ஜூலை 2024 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஷெட்யூல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படலாம். ஓகேங்களா. சரி, இப்போது இந்த டேட்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குதுன்னா 20 ஜூலை 2024 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது நடைபெறலாம். ஓகேங்களா, இது கண்டிப்பாக மாற்றத்திற்கு உட்பட்டது. அப்புறம் இந்த ஒர்க்கு 20 ஜூலை 2024 வரைக்கும் ஸ்டூடெண்ட் செய்ய வேண்டிய ஒர்க்கு, இதெல்லாம் முடித்தாச்சுன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அந்த அஃபீஷியல்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, என்னென்ன சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அலுவலப் பணியை முடித்து 21 ஜூலை 2024 22 ஜூலை 2024 இந்த 2 நாளும் ப்ராசஸிங் ஆஃப் த சீட் அலாட்மெண்ட், யாருக்கெல்லாம் கல்லூரிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அந்த வேலையை செய்வாங்க. அதுக்கான ரிசல்ட்டு யாருக்கெல்லாம் எந்தெந்த கல்லூரி ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற சீட் அலாட்மெண்ட் அண்ட் ரிசல்ட்டை வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுற டேட்டு 23rd ஜூலை 2024 இருக்கலாம். ஓகேங்களா, இது எதிர்பார்க்கப்படுகிறது, இது மாற்றத்திற்கு உட்பட்டது. அப்புறம் 23rd ஜூலை 2024 உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், 24 ஜூலை 2024 24/7/2024 31/7/2024 வரைக்கும் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆன அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுவும் குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ளே டவுன்லோட் பண்ணணும். 5 மணிக்குள்ளே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு 1st August 2024 ஓகேங்களா, 1/8/2024 நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது ரவுண்டு ஒன்னுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த நாள். ஓகேங்களா, டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா. ஓகேங்களா, இது முழுக்க முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே, இது மாற்றத்திற்கு உட்பட்டது. இதுவரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம்,
அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1ஓ இல்லை ரவுண்டு 2ஓ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருந்தது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ.